गाइस वेलकम बैक टू आवर चैनल स्वेकलाम ऋषिकलाम இன்னைக்கு நம்ம ஹனியை வச்சு ஒரு டெலிஷியஸான ரெசிபி பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்குறீங்களா? அதுதான் முக்கியமாக 90s கிட்ஸுக்கு பிடிச்ச ஹனி கேக். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு முட்டை வேண்டாம்னா நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஹாஃப் கப் சுகர். இப்போ இது நல்லா க்ரீமியாக ஒயிட்டாக வர வரையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். மெல்டட் பட்டர் இல்லைன்னா ஆயில் கால் கப், ஹாஃப் கப் மில்க். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஜலிச்சு சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா ஜலிச்சுக்கலாம். இதை நம்ம நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். பேக்கிங் ட்ரேயில் மெல்டட் பட்டர் இல்லைன்னா ஆயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். இதை நம்ம இது மாதிரி டேப் பண்ணி ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் சால்ட்டு ஸ்டாண்டு வச்சு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் ப்ரீஹீட் ஆகிட்டோன்னே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சதை இது உள்ளே வச்சிடலாம். லிட்டில் கேஸ் கட்டோ விசிலோ இல்லாமல் இதை க்ளோஸ் பண்ணி 30-40 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிடலாம். நடுவில் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கத்தி வச்சு குத்தி பாருங்கள். நைஃப் க்ளீனாக வந்துருன்னா நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இது ஆறிட்டோன்னே இது சைட்ஸ்லாம் அன்மோல்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி கவுத்து போட்டுட்டு நம்ம லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கலாம் மேலே. இப்போ நம்மளோட கேக் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக அன்மோல்ட் ஆகி வந்துடுச்சு. நீங்கள் வந்து மேலே லேயரும் அதுக்கப்புறம் சைடு லேயரும் நீங்கள் வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இது மேலே போடுறதுக்கு ஹனி சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் சுகரும் 3 டேபிள்ஸ்பூன் வாட்டரும் ஊற்றிட்டு இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. பிசு பிசு தன்மை வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இது மிதமான சூடுக்கு வந்துட்டோன்னே நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாம். நீங்கள் சூடோடைய ஹனி சேர்க்கக்கூடாது. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஹனி சிரப் ரெடி ஆயிடுச்சு. அதை இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கேக்கு மேலே போட போகிற லேயருக்கு ஜாம் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஹனி சிரப் ரெடி பண்ண பேன்லேயே 1/2 கப் ஜாம் போட்டுக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆகிற வரையும் கலரி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலரி விடுங்க, இல்லைன்னா இது கருகிடும். இது பாருங்கள் இப்போ நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே இது கூட 1 டேபிள்ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை கேக் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆறிச்சுன்னா ஜாம் கன்சிஸ்டன்சிக்கே திரும்ப வந்துடும். வந்து ஒரு ஈவன் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே டெசிகேட்டட் கோகோனட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா ஃப்ரெஷ் கோகோனட்டையே துருவி வதக்கி நீங்கள் இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மாய்ஸ்சர்டாக சூப்பராக ஸ்பஞ்ச் மாதிரியே இருக்குது. நம்மளோட யம்மியான ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை பை.